அனைவருக்கும் வணக்கம். தாயே உம் பாத மலரே நிலை என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய் மறி நீயே. தாயே உன் பாத மலரினிலை என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். அன்னை மரியாள் இயற்கையின் தாய். என்னதான் நம்ம ஏசி ரூம்ல ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்திருந்தாலும் ஒரு மரத்தடியில் இருக்கின்ற அந்த சுகம் அங்கு கிடைக்காது. என்னதான் நம்ம வீட்டில் ஆர்ஓ வாட்டர் இருந்தாலும் மலைப்பகுதியில் அந்த கல் முள் செடிகள் நடுவே பாய்ந்து வருகின்ற ஓடையின் தூய்மைக்கும் அதன் சுவைக்கும் ஈடாகாது. அந்த தண்ணீர் அவ்வளவு தூய்மையானது, அவ்வளவு இனிமையானது. ஆம், இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்றுமே இனிய வாழ்வாக இருக்கிறது. எப்பொழுது இயற்கையை விட்டு மனிதன் தள்ளி போனானோ, தூரமாகி போனானோ, அப்பொழுது இயற்கையை பாழ்படுத்தினான், தன்னுடைய சுயநலத்தால் இயற்கையை அழித்தான். அதன் விளைவுதான் இன்று நாம் காணுகின்ற அத்துணை இயற்கை சார்ந்த அழிவுகளும். இந்த காலகட்டத்திலே மனிதர் அனைவருமே இயற்கைக்கு திரும்ப வேண்டிய மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை உடனடியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். நமது திருத்தந்தை 2015 மே 24 லவ்தாத்தோ சி என்ற ஒரு திருமடலை இந்த பூமியை பாதுகாக்கின்ற கடமையை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே எழுதினார். 2020 மே 24 2021 மே 24 இயர் ஆஃப் லவ்தாத்தோ சி, அதாவது இயற்கையை பாதுகாக்கின்ற ஆண்டாக அவர் அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் திரு அவை நாம் இயற்கைக்கு திரும்ப வேண்டிய தேவையை ஆழமாக உணர்ந்திருக்கிறது. என்னதான் ஒரு குழந்தை பலவிதமான வண்ண பொம்மைகளோடு, பிளாஸ்டிக் பொம்மைகளோடு விளையாண்டாலும் தாயின் மடியில்தான் அதன் நிறை மகிழ்வு. நாமும் இயற்கைக்கு திரும்புவோம். நமது திருத்தந்தை எழுதியிருக்கின்ற அந்த லவ்தாத்தோ சி என்ற திருமடலிலேயே முதல் பத்தியிலேயே சொல்வார், மதர் ஏர்த். இந்த பூமியானது தாய் போன்று இருக்கிறது. மதர் ஏர்த், மதர் மேரி, இருவருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த பூமியானது உயிர்களை பிரசவிக்கிறது. அதுபோலவே அன்னை மரியாள் உயிரை பிரசவித்தாள். அன்னை மரியாவின் கருவிலிருந்து இந்த உலகை மீட்ட மீட்பர் தோன்றினார். இந்த பூமியிலிருந்து இந்த உலகில் இருக்கின்ற அத்துணை உயிரினங்களும் தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்னை மரியாவை வழக்கமாக விண்ணக மன்னக அரசியாக பார்க்கின்றோம். திருவெளிப்பாடு 12 இறைவார்த்தையிலே, விண்ணுலகிலே ஒரு காட்சி கண்டேன், பெண்ணொருத்தி காணப்பட்டால், அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், அவள் நிலாவின் மீது நின்று கொண்டிருந்தார், அவளுடைய தலையிலே அவள் 12 விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள் என்று திருத்தூதர் யோவான் எழுதியிருப்பதை நாம் வாசித்திருக்கிறோம். இது அன்னை மரியாவை உருவகமாக கூறுகிறது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், அன்னை மரியாவை வழக்கமாகவே நாம் மண்ணுலகிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு மனிதராக பார்க்கின்றோம். அது தவறு. அன்னை மரியாள் ஒரு மனிதர், நம்மை போன்று இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு சாதாரண பெண். அந்த பெண் நாம் அனுபவிக்கின்ற அத்துணை வலியையும் வேதனையும் அனுபவித்தார். அவள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாள். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாரோ அதே போல திருக்குடும்பத்தை அவர் பாதுகாத்தார். அவள் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்தார். ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே கூறுகிறார், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்தார். கடல்களை பார்த்து சொல்ல முடிந்தது, அமைதியாயிரு, இறையாதே. அப்படி என்றால் அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வு, அதை கற்றுக் கொடுத்தது அன்னை மரியாளாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் அன்னை மரியா இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தார். அதனால்தான் அவள் படைப்புகளின் அரசி, த குயின் ஆஃப் கிரியேஷன் என்று அழைக்கப்படுகிறார். அன்னையின் காட்சிகளில் மிக முக்கியமானது அவர் காவ்தலூப் என்ற இடத்திலே கொடுத்த காட்சி. மெக்சிகோ நாட்டிலே நடந்த இந்த காட்சியை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். அங்கு அன்னை காட்சி கொடுக்கும் பொழுது அந்த பழங்குடியின மக்களை போன்றே அவளுடைய உருவம் இருந்தது.
அவள் உடுத்திருந்த ஆடையும் அவளது இடை கச்சையும் அந்த பழங்குடியின மக்களின் ஆடையை போன்றே இருந்தது. ஆனால் அவளின் முகம் ஐரோப்பியர்களின் முகமாக அவள் வாழ்ந்த பகுதியின் முகமாக இருந்தது. அவள் பேசிய மொழி அந்த பழங்குடியின மக்களின் மொழி. அப்படியென்றால் அன்னை மரியாள் தன்னை மக்களோடு இணைத்துக் கொள்கிறார். மிகவும் இயற்கையான முறையிலே நடந்து கொண்டார். மாதாவின் பிரார்த்தனையில் கூட மிஸ்டிக்கல் ரோஸ், மார்னிங் ஸ்டார், சாரோனின் ரோஜாவே, விடியற் காலத்தின் விண்மீனே என்று அவளை பாராட்டுகிறோம். அவள் புகழ் பாடுகிறோம். ஏனென்றால் அவள் இயற்கையின் தாய், இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தாய். அவளுடைய குணங்களும் அவளுடைய மனநிலையும் இயற்கையோடு இணைந்து ஒன்றாக இருந்தது. லவுதாத்தோ சி என்ற திருமடலின் 241வது பத்தியிலே திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவார், இந்த பூமி அழிந்து வருவதைக் கண்டு அன்னை மரியாள் நிச்சயமாக வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய விலாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள். அதுபோல இயற்கையின் ஒவ்வொரு அழிவுமே அன்னை மரியாவுக்கு வேதனை கொடுக்கிறது. இந்த பூமி வழியால் துடிக்கும் பொழுதும் அந்த இயற்கை அழிவு ஏற்படுகிற பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகின்ற ஏழைகள் எளியவர் துன்பப்பட்டு அழும் போதும் அன்னை மரியாவும் அவர்களோடு சேர்ந்து அழுகிறார். ஏனென்றால் அவள் இயற்கையின் அரசியாக இருக்கிறார். நண்பர்களே, அன்னை மரியாவுக்கு பெருமதிப்பு கொடுக்கின்ற நாம் உண்மையிலேயே அன்னை மரியாவை மதித்தால் மனிதர்களை மதிக்க வேண்டும். நாம் மனிதர்களை மதிக்கிறோம் என்றால் குறிப்பாக ஏழைகளையும் எளியவரையும் மதிக்க வேண்டும். நாம் ஏழைகளை மதிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இயற்கையை மதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். Love of the poor, love of the nature, they go together. இயற்கையை பாதுகாப்பதும் ஏழைகளை பாதுகாப்பதும் ஒரே நேர்கோட்டு பாதையில் போகின்றன. ஒன்றை மறந்து ஒன்றை நிறைவேற்றவே முடியாது. அன்னை மரியாள் இயற்கையின் தாயாக இருக்கிறார். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறார். அவள் கிறிஸ்தவர்களின் சகாயியாக இருக்கிறார். அப்படியென்றால் அவள் இயற்கையின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறார். இயற்கை வேதனையில் இருக்கும் பொழுது அவளும் துடிக்கிறார். அன்னையின் மகன்களாக மகள்களாக இருக்கின்ற நாமும் இந்த பூமியின் அழிவை கண்டு அழ வேண்டும், வேதனையில் துடிக்க வேண்டும். இந்த துடிப்பை தான் நமது திருத்தந்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இயற்கை அழிவதை கண்டு கிறிஸ்தவர்கள் சும்மா இருக்க முடியாது, அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு முறை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் இத்தாலி நாட்டிலே இருக்கின்ற மேரி மேஜர் பேராலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், தாயில்லாமல் வளரும் குழந்தைக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. இன்றைய உலகம் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உணர வேண்டுமென்றால் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும். இனிவரும் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று கூறுவர் என்று அன்னை மரியா பாடினார். இனி வருகின்ற தலைமுறை இருக்குமா? அந்த தலைமுறைக்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? அன்னை மரியாவின் பக்தர்களாக மட்டும் இல்லாமல் அவளுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க இந்த இயற்கையை நேசிப்போம். அவளின் புகழை தொடர்ந்து பாடுவோம். ஆமென்.